ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஷ் அகாடமி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அணு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். அதனுடைய அணு எண் அப்படின்னா என்ன, அதனுடைய ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டமாக்கும் அதனுடைய அந்த அணு எண் நிறை எண் அப்படின்னா என்ன, ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? இப்போ அதோட கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அணுக்கு அடுத்து மூலக்கூறுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு தனித்த அணுக்கள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. அதாவது மந்த வாயுக்கள் அப்படிங்கிறத தவிர மீதி இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் அப்படிங்கிறதான் இருக்கும், சரிங்களா? அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதம் வேதி வினைகள் புரிந்து தான் இணைஞ்சிருக்கும். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்கக்கூடியதை மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இப்போ வந்து ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு தனிமத்தினுடைய அணுக்களும் சேர்ந்தும் இதில் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து மூலக்கூறுகள் தான். அப்படி இருக்கிறது வேறு தனிமத்தினுடைய அணுக்கள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதுக்கு அடிப்படையாக வச்சு நம்ம வந்து ஒத்த, ஈரணு, மூவணு, நாலணு, பல அணு அப்படிங்கிற மாதிரி பல விதமாக பிரிச்சுட்டு வகைகள் பிரிச்சுட்டு போவாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பேசிக்காக அணுவிலிருந்து மூலக்கூறுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுல. ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களினுடைய தொகுப்புகள் தான் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். கான்செப்ட் முடிஞ்சதா? சரி, ஓகே. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் அவற்றிற்கு இடையேயான ஒரு வலுவான வேதி கவர்ச்சி விசையால் ஒன்றிணைந்து உருவாக்கக்கூடியது தான் மூலக்கூறு. இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கடுத்து கீழே ஒரு சும்மா ஒரு யோசிச்சு பார்க்குற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அனைத்து சேர்மங்களும் மூலக்கூறுகள் தான். ஏன்னா பல மூலக்கூறுகளினுடைய ஒன்றிணைவுனால தான் தனிமங்களோ அல்லது சேர்மங்களோ கிரியேட் ஆகும், கரெக்டுங்களா? மூலக்கூறுகள் ஒன்றிணைவதனால தான் தனிமங்களோ இல்லது சேர்மங்களோ கிரியேட் ஆகும். அப்போது சேர்மங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் மூலக்கூறுகளால் தான் கிரியேட் ஆகுது. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அனைத்து சேர்மங்களும் மூலக்கூறுகள் தான். ஆனால் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அனைத்து மூலக்கூறுகளுமே சேர்மங்கள் அல்ல. அப்போது மூலக்கூறுகள் சேர்மங்களாக தான் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, மாறாக தனிமங்களாகவும் ஆகலாம். அதை அடிப்படையாக வச்சு தான் அனைத்து மூலக்கூறுகளுமே சேர்மங்கள் அல்ல அப்படின்னு ஒரு கான்செப்டை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, ஓகே. தென் அடுத்து என்னென்ன இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மூலக்கூறுகளுடைய வகைப்பாடுகள். இப்போ நான் முன்னவே நான் சொல்லியிருக்கேன், மூலக்கூறுகள் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒத்த தனிமத்தினுடைய மூல அணுக்கள் அப்படிங்கிறது இணைஞ்சிருக்கும், இல்லை வேறு தனிமத்தினுடைய அணுக்களும் இணைஞ்சிருக்கும். அதை அடிப்படையாக வச்சு பல விதமாக பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தனிமத்தினுடைய அணுக்களோ, இப்போது ஒரே தனிமத்தினுடைய அணுக்களாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், இல்லை மூணாக இருக்கலாம், அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அல்லது வெவ்வேறு தனிமத்தினுடைய அணுக்களோ, இல்லை இங்கே வந்து ஒரு இது ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள், இன்னொன்று இன்னொரு தனிமத்தினுடைய அணுக்கள், இல்லை இன்னொன்று தனிமத்தினுடைய அணுக்கள், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ மாறாத விகிதப்படி, மாறாத எந்த விதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது நார்மலாக இருக்காது. அப்படி மாறாத விகித விதிப்படி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து உருவாவது தான் மூலக்கூறு அப்படிங்கிறாங்க. மூலக்கூறு என்பது தனிமமாகவோ அல்லது சேர்மமாகவோ இருக்கலாம். முன்னாடி கொடுத்த அதே பாயிண்ட் தான். ஒரு மூலக்கூறானது ஒரு தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால், ஒரே ஒரு தனிமத்தினுடைய அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அதை ஒத்த அணு மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வேற்றணு மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க. வேறு வேறு இதில் உருவாக்கியிருந்தால் வேற்றணு மூலக்கூறுகள்னு சொல்கிறாங்க. மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அணுக்கட்டு எண், மூலக்கூறுகளில் எவ்வளவு அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் அணுக்கட்டு எண் அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஆக்சிஜனை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு ஓ டூ அப்படின்னு ஒரு இது இருக்கும், ஓ த்ரீ அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ ஓ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் அப்படிங்கிறது, ஓசோன் அப்படிங்கிறது ஓ த்ரீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மூணு இருக்குது, மூணு அணுக்கட்டு எண்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் பெயர் ஓரணு, ஈரணு, மூவணு, மூணுக்கு மேலே இருக்கக்கூடியதை பல அணுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. தென் அடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அணுக்கட்டு எண் ரெண்டு, இதில் இரண்டு அணுக்களும் ஒரே மாதிரியாக இருப்பதால், ஓ இங்கே ஒரு ஓனா ரெண்டுமே ஒரே இதுதான், ரெண்டுமே ஒன்று தான், இதில் எந்த விதமான வேறு ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள் அப்படிங்கிறது உள்ளே வரலை, சரிங்களா? ஸோ எனவே ஒத்த ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படும் பிற தனிமங்களாவன ஒரே அணுல இருக்கக்கூடியது இந்த மாதிரி மூலக்கூறுகள் கிரியேட் ஆகுதுன்னு சொன்னோமா, இந்த மூலக்கூறுகள் ஒரே தனிமத்தின் அணுக்களை எக்ஸாம்பிளாக ஆக்சிஜன் சொல்லிட்டாங்களா, ஸோ இந்த ஓ டூ அப்படிங்கிறது. அதே மாதிரி வேறு எதுவும் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க, ஹைட்ரஜன், நைட்ரஜன், தென் வந்து ஹாலஜன், ஃப்ளூரின், குளோரின்,
ப்ரோமின் அயோடின் இது எல்லாத்துக்குமே நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து க்வெஸ்சன் கேட்டக்கூடாது சிஎல் அப்படிங்கிறது சி தனியாக எல்லு தனியாக அப்படின்னு கேட்டக்கூடாது, கண்டிப்பாக அது வந்து சிஎல் தனித்தனியாக கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் குளோரின் அப்படிங்கிறது சரிங்களா. சரி ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஓ த்ரீ அப்படிங்கிறது இருக்குல்ல ஓசோன் லேயர், இதில் மூணுமே ஆக்சிஜன் அணுக்களால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று தான் சரிங்களா. அதனால் இதை மூவணு மூலக்கூறு, முன்னாடி ஒரே இதனால் கிரியேட் ஆனதுனால ஒத்த மூவணு மூலக்கூறு அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஒரு மூலக்கூறு மூன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டிருந்தால் அது பல அணு மூலக்கூறு அப்படின்னு நமக்கு வந்து பேரை பிரிக்கிறாங்க. அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்கூடிய கான்செப்ட். அதே மாதிரி வேற்று அப்படிங்கிறதுக்கும் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வேற்று இரணு மூலக்கூறு, வேற்று மூவணு மூலக்கூறுகள் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஹைட்ரஜனும் இருக்குது குளோரினும் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் இரண்டு வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் இணைஞ்சதுனால அதை வந்து வேற்று ஈரணு மூலக்கூறுகள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. தென் அதுக்கடுத்து நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்களும் இருக்கும் ஆக்சிஜனுடைய அணுவும் இருக்கும். ஸோ H2O அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோமா. அப்போது இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது, ரெண்டினுடைய அணு எண்ணினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு துகள்கள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மூ அணு இருக்குது, ஆனால் வேற்று வெவ்வேறாக இருக்கிறதுனால வேற்று மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. தென் முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் படி தான், வேறு ஒன்றுமே இல்லை. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போது மேலே எப்படி அணு அப்படிங்கிறதுக்கு ஒப்பு அணு நிறை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேம் கான்செப்ட், C12 கார்பன் 12 அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மூலக்கூறுகள் அனைத்தும் அணுக்களாலானவை தெரியும், அதனால் அதற்கு நிறை உண்டு அதுவும் தெரியும். ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறையானது C12 அளவீட்டினை பொறுத்து அளக்கப்படுவதால் அது ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே நம்ம வந்து பார்த்துருந்தோம்னா கார்பன் 12 அடிப்படையாக வச்சு எந்த தனிமத்தினுடைய நிறை காணணுமோ அந்த தனிமத்தினுடைய நிறையை வச்சு கண்டுபிடிப்போம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் C12 அப்படிங்கிறதுல 12 பங்கு அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் இங்கேயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மூலக்கூறுக்கு அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ, ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே மூலக்கூறுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து 18 கிராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. CO2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கு 44 கிராம். NH3 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னாக்கு 17 கிராம். HCl எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கும் 36.5 கிராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சம்மையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே H2SO4 சொல்லுவோம் சரிங்களா. H2SO4 இதில் ஹச்சுங்கிறது ரெண்டு மூலக்கூறுகள் இருக்கிறது, எஸ்ஸுங்கிறது ஒன்று இருக்குது, ஓ அப்படிங்கிறது 4 இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மூலக்கூறு நிறையானது கீழ்கண்டவாறு கணக்கிடப்படுகிறது. சல்ஃபியூரிக் அமிலமானது 2 ஹைட்ரஜன் அணுக்களாலும் 1 சல்ஃபர் அணுக்களாலும் 4 ஆக்சிஜன் அணுக்களாலும் ஆக்கப்பட்ட ஒன்று தான் இந்த ஹைட்ரஜன், இந்த சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4 அப்படிங்கிறது சரிங்களா. 2 ஹைட்ரஜன் 1 சல்ஃபர் 4 ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இதனுடைய நிறை அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 சல்ஃபர் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு முன்னவே நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் அந்த தனித்த அணுவினுடைய நிறை அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியும். சல்ஃபர் அதனுடைய தனித்த அணு அதனுடைய நிறை அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஆக்சிஜன் அதனுடைய நிறையும் நமக்கு தெரியும். ஸோ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்ட 1, சல்ஃபர் எடுத்துக்கிட்ட 32, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்ட 16. இதை மூணையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் 2 × 1 + 1 × 32 + 4 × 16 அப்படிங்கிறத போட்டோமாக்கு 98 நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த கார்பன் 12 வச்சு நம்ம கணக்கிடுறோம்ல அதிலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98 மடங்கு அதிகமான ஒன்று தான் இந்த H2SO4 அப்படிங்கிறது நமக்கு வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதான் ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. தென் செகண்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கான்செப்ட் தான், அதையும் பார்த்துருவோம். நீரின் ஒப்பு மூலக்கூறு நிறை கீழ்கண்டவாறு கணக்கிடப்படுகிறது. நீர் மூலக்கூறானது 2 ஹைட்ரஜன் H2O இருக்கும், 2 ஹைட்ரஜன் அணுவு பெற்றிருக்கும், 1 ஆக்சிஜன் அணுவு பெற்றிருக்கும். 2 ஹைட்ரஜன் அணு, 1 ஆக்சிஜன் அணு. ஹைட்ரஜனுடைய நிறை நமக்கு என்ன தெரியும், 1 அப்படின்னு தெரியும். ஆக்சிஜனினுடைய நிறை நமக்கு என்ன தெரியும், 16 அப்படின்னு தெரியும். அப்போ 2 × 1 + 1 × 16 = 18. அப்போ C12 கம்பேர் பண்ணும்போது நமக்கு 18 மடங்கு பெரியது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. சிம்பிளாக முடிஞ்சா 2 சம் அப்படிங்கிறது. தென் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடு. இப்போ நம்ம அணுக்கள் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம், மூலக்கூறு அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். இது ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள் என்ன
அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தனிமத்தினுடைய மிகச்சிறிய பகுதி அப்படிங்கிறது அணுவும் சொல்லுவாங்க. மாறாக மூலக்கூறுகள்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இணைஞ்சது தான் மூலக்கூறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய மிகச்சிறிய பகுதி தான் மூலக்கூறு. தனிமமாக இருக்கலாம் அல்லது சேர்மமாக இருக்கலாம், அதனுடைய மிகச்சிறிய பகுதி மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க. தனிமத்தினுடைய மிகச்சிறிய அளவு அணு, சேர்மத்தினுடைய மிகச்சிறிய அளவு கண்டிப்பாக அணு கிடையாது. இது வந்து கொஸ்டினில் கேட்கலாம் சரிங்களா. சேர்மத்தினுடைய மிகச்சிறிய அளவு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வகையான அணுக்களால் ஆக்கப்பட்டது அது வந்து சேர்மம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு அணுவால் ஆனது ஒரு சேர்மம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது, அதாவது மூலக்கூறுகளால் ஆனது தான் சேர்மம். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் மந்த வாயு அப்படிங்கிறத தவிர மீதி எல்லாமே நமக்கு வந்து தனித்து இருக்கிறது கிடையாது. மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வினைத்திறன் மிக்கவை, இது வந்து வினைத்திறன் குறைந்தவை. அணுக்களில் வேதி பிணைப்புகள் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா ஒன்று ரெண்டு இதனுடைய ஈர்ப்பு விசிறியோ இதனால் மூலக்கூறு கிரியேட் ஆக போகிறது, ஸோ கிரியேட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் வேதி பிணைப்புகள் அப்படிங்கிறது அணுக்களில் கிடையாது, மூலக்கூறுகளில் வேதி பிணைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது சரியா. ஸோ இப்போ அணுக்கள் அதனுடைய நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது, மூலக்கூறுனா மூலக்கூறு நிறை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். தென் இதுக்கடுத்து மோல் கருத்து அப்படின்னு ஒன்று சொல்ல வராங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சில நுண்ணிய துகள்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அளவிடலாம். மாறாக கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம வந்து அளக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவு நமக்கு வந்து வராது. இதில் இப்போ ஒரு பெரிய அளவு நமக்கு அளக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ஜோடி டஜன் அப்படிங்கிற மாதிரிலாம் அளக்கலாம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு தனிமத்தினுடைய அந்த நிறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உள்ளே வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவரை நாம் பருப்பொருட்களில் உள்ள தனித்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை பற்றி படித்தோம். மேலே தனித்த அணுக்கள் அளவுன்னு மூலக்கூறுகள் தெரியும் ஓகே. அணு நிறை அழகானது தனிமங்களுடைய அணு நிறைக்கு இடையான உள்ள ஒப்பீட்டு மதிப்பினை வழங்குகிறது. ஆனால் அணுக்கள் மிகச்சிறிய நிறையை கொண்டிருப்பதால் அணு நிறை அழகை கொண்டு பெரும எண்ணிக்கையிலான அணுக்களினுடைய நிறையை கணக்கிடுவது என்பது சரியான முறை கிடையாது. நாம் பெரும் மாதிரியினுடைய எண்ணிக்கையை விட அளவிட பல்வேறு அளவிடும் முறைகளை ஏற்கனவே வழக்கத்தில் கொண்டுள்ளோம். நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஸோ அதெல்லாம் வந்து இந்ததெல்லாம் வந்து டஜன் உறுப்பு ஒரு ஜோடி அப்படின்னா ரெண்டை சொல்லுவோம். தென் அதே மாதிரி ஒரு டஜன் அப்படின்னு சொன்னால் 12 அளவு நமக்கு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி அதிக எண்ணிக்கையை கொண்ட அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை குறிப்பிடுவதற்கு, அதிக எண்ணிக்கையில் அணுக்கள் மூலக்கூறுகள் இருக்குது அதனுடைய நிறைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, வேதியியலாளர் அப்படிங்கிறவங்க அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளவிடுவதற்காக மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உள்ளே வந்து கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ இந்த மோல் அப்படின்னு சொல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அணுவின் உள்ள அந்த துகள்களினுடைய எண்ணிக்கையை தான் இந்த மோல் அப்படிங்கிறத நமக்கு வந்து குறிக்கும் சரிங்களா. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐ அலகு முறையில் மோலை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாருங்கள். எஸ்ஐ அளவீட்டு முறையில் ஒரு மோல் என்பது கார்பன் 12 நம்ம வந்து அளவிடக்கூடியதில் அதில் ஐசோடோப் கார்பன் 12 அப்படிங்கிறது ஐசோடோப் நம்ம வந்து எடுத்துப்போம். கார்பன் 13 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஐசோடோப் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் அந்த கார்பன் ஐசோடோப்பில் 12 கிராம் அல்லது 0.012 கிலோகிராம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ அதனுடைய நிறைய அடிப்படையாக வச்சு 12 கிராம் அல்லது 0.012 கிலோகிராம் அப்படிங்கிற நிறையில சொல்ல வராங்க சரிங்களா. நிறையில் உள்ள அணுக்களினுடைய எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மற்றும் பிற பொருட்களுடைய அளவு சொல்லும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஆப்ஷனில் ஃபஸ்ட் இனிஷியலாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. தென் இதுக்கடுத்து இந்த சோதனையை நமக்கு வந்து இந்த சோதனையை யார் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவகாட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா. அவகாட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர்னால தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அளவிடலாம் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சாங்க. அதனால் இதுக்கு அவகாட்ரோ எண் அப்படிங்கிறதே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கிட்டோம். இதனுடைய அடிப்படையில் நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மோல் அப்படிங்கிறது நமக்கு 6.023 × 10³ துகள்களால் ஆக்கப்பட்ட ஒன்று தான் ஒரு மோல் அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஒரு மோல் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி இதை வந்து கேட்டிருப்பாங்க. 6.023 × 10³ தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கேயும் 23, பவர்லையும் 23 இருக்கும். 6.023 சம்டைம் இங்கே வந்து 2-4 அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷன்ஸில் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ 6.023 × 10³ துகள்களால் ஆக்கப்பட்டது தான் ஒரு மோல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஆக்சிஜன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 5 மோல் ஆக்சிஜனை நமக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா 5 × இந்த அவகாட்ரோ என்னுடைய மதிப்பு இருக்குல்ல, ஒரு மோலுடைய மதிப்பு 6.023 × 10³ அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரியா. தென் இதனுடைய தத்துவம் அப்படிங்கணும் சில கொடுத்துருக்காங்க. அதாவது தத்துவம் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து நார்மலாக
ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறத எடுத்துப்போம், அதனுடைய நிறையையும் பருமனையும் கணக்கிடக்கூடிய அந்த முறையத்தை தான் மோல் தத்துவம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன, ஒரு நார்மலாக ஒரு மூலக்கூறினுடைய நிறையவும் பருமனையும் நமக்கு வந்து கணக்கிடக்கூடியது தான் மோல் தத்துவம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இதில் கேட்கலாம், மோல் தத்துவத்தினுடைய அடிப்படையில் நாம் பெறக்கூடியது என்ன அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நிறை மற்றும் பருமன், மூலக்கூறுகளினுடைய நிறை மற்றும் பருமன் அப்படிங்கிறதா. சரிங்களா? தென் மோல்களினுடைய எண்ணிக்கையானது கிடைக்கப்பட்ட கீழ்கின்ற பல்வேறு வகையான தரவுகளிலிருந்து பின் வருமானம் கணக்கிடப்படுகிறது. எதன் அடிப்படையில் வச்சுனா, அணுக்களினுடைய மோல்களின் எண்ணிக்கை, அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கை, மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கை, வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கை, திட்ட வெப்ப அழுத்த எஸ்டிபி, திட்ட மோலார் பருமன் 22.4 லிட்டர், அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை, இதெல்லாம் வந்து தரவுகளை கொடுத்து வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, ஒரு அணுவில் மோல் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், நம்ம மேலே பார்த்தா அதே மாதிரி கான்செப்ட் தான். நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிறது உதாரணமாக கொடுத்துருக்காங்க. சரி, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அணு, ஒரு மோல் ஆக்சிஜன் அணு எடுத்துக்கிட்டோம்போது நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூவில் ஒன்று அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. ஆக்சிஜனுடைய அணி என் அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணி கிடைக்கும்போது 16 கிராம் நமக்கு மேலே கிடைச்சது தான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படி ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன் என்பது, ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 32 கிராம் அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்காங்க. மோலார் பருமன் அப்படிங்கிறது, ஏன்னா இதெல்லாம் வந்து அளவிடக்கூடியதான் சொன்னாங்க. திட்ட வெப்ப அழுத்த நிலைக்கு எஸ்டிபி ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும். இதுதான் ஒரு மோலார் பருமன். இது வந்து க்வெஸ்சன்ஸில் கேட்கலாம். சரிங்களா? 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கக்கூடியதுதான் ஒரு மோலார் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அளவீடுகளுக்குள்ளே வரக்கூடிய கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. தென் மோல்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடக்கூடிய பல்வேறு முறைகள் என்னென்ன மாதிரி கணக்கிடலாம் அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். நிறை பை அணு நிறை, நிறை பை மூலக்கூறு. அணுவை கண்டுபிடிக்கணும்னா அணு நிறை, மூலக்கூறு கண்டுபிடிக்கணும்னா மூலக்கூறு நிறை. இல்லைனா அணுக்களுடைய எண்ணிக்கை டிவைடட் பை 6.023 10^23. இல்லை மூலக்கூறு கண்டுபிடிக்கணும்னா மூலக்கூறு எண்ணிக்கை டிவைடட் பை 6.023 10^23. இதில் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு நம்ம மூலக்கூறு எண்ணிக்கையை நம்ம வந்து கணக்கிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ரெண்டு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சதவிகித இயைபு, இது ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பர்சன்டேஜ் செக் பண்ணுற மாதிரி தான். தனிமத்தினுடைய நிறை சதவிகிதத்தில் பார்க்கும்போது, சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தினுடைய நிறை டிவைடட் பை சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை. ஒரு தனிமத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சேர்மம்னு எடுத்துப்போம், அதில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்தம் டிவைடட் பை சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமம், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தனிமத்தினுடைய நிறை டிவைடட் பை சேர்மத்தினுடைய மூலக்கூறுகளுடைய மொத்தமாக மூலக்கூறுகள் அப்படின்னு எடுத்துப்போல், அதனுடைய நிறைய அடிப்படையாக வச்சு நம்ம தனியாக பிரிப்போம். ஸோ ஏஐ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஏபி அதனுடைய வேல்யூ வச்சுல ஒன்று மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்கிறாங்க. இப்போது நீரினுடைய மூலக்கூறுகள் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, H2O 2 × ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நமக்கு 1, 2 மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம், ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு 16 தெரியும், ரெண்டையும் கூட்டும்போது 18 கிராம். ஹைட்ரஜனினுடைய சதவிகித இயைபு அப்படிங்கிறது 2/18, இங்கே இருக்கக்கூடிய 18ல 2 தானே, 2 அப்படிங்கிற மாதிரி தானே, 2/18 × 100 அப்படின்னா எத்தனை சதவிகிதம்னா 11.11% அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜன் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்சிஜனினுடைய சதவிகித இயைபு அப்படிங்கிறதா 16/18 × 10 அப்படின்னா 88.89% இயைபு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ ரேஷியோவில் இது வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் சதவிகித ஏவு கணக்கீடுகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சம் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். மீத்தேனின் உள்ள தனிமங்களினுடைய சதவிகித ஏவை காண்க. CH4 அப்படிங்கிறதா நமக்கு வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 12 அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் கார்பன் அப்படிங்கிறதுக்கு, ஹச் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து 4 அப்படிங்கிறது 4 தெரியும். ஸோ 1 இது வந்து 4 மூலக்கூறுகள், 4×1 அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்போம். அப்போது வந்து 12 + 4 வந்து 16 சொல்லிட்டோம். இப்போது மொத்த பங்கு 16, இந்த 16ல கார்பன் வந்து 12 சொல்லுவோமா, கார்பன் 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்க்கு 75% அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மொத்த பங்கு 16ல 4 ஹைட்ரஜன் அப்படிங்கிறதா, 4 ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 25% ஏபு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கேட்கலாம். சம்மில் எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதை கொடுத்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை இங்கே வந்து O3 அப்படிங்கிறது கொடுத்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லை H2O நம்ம நார்மலாக மேலே கேட்ட மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லை H2SO4 நமக்கு வந்து சல்ஃபர் அதனுடைய சதவிகித ஏபு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தனித்து கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கல வாய்ப்பு இருக்குது. தென் இந்த அவகற்ற கருத்துக்களில் ஒரே ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான், இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மாறாத வெப்ப மற்றும் அழுத்த நிலையில்
சம பருமன் உள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு தனிமங்களாக இருக்கட்டும், அழுத்தம் அப்படிங்கிறதும் நார்மலாக இருக்குது, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும்போது உள்ளக்க இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை, துகள்களினுடைய எண்ணிக்கை, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அவகாற்றோ அவரினுடைய கருத்துக்களாக சொல்கிறாங்க. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இவருடைய ஃபார்முலா, இவர் சொன்ன அவகாட்ரோ அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா, வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஈக்குவல் டு மாறிலி இன்ட்டு என். அதாவது ஒரு லிட்டர் ஹைட்ரஜனில் உள்ள மூலக்கூறு, ஒரு லிட்டர் ஹைட்ரஜனில் உள்ள மூலக்கூறுகள் அதனுடைய எண்ணிக்கையும் ஒரு லிட்டர் ஆக்சிஜனில் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அவகாட்ரோ அப்படிங்கிறத விளக்கியிருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தென் இதே கான்செப்ட் தான் அவர் சொன்னதுக்கான விளக்கமாக அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஹச் டூ, இங்கே சிஎல் டூ இருக்குன்னா நமக்கு அவுட்புட்டு சி டூ ஹச் சிஎல் கிடைக்கும். இதில் ரெண்டு ஹச் ரெண்டு சிஎல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படிங்கிறத பிரித்து அதோடைய கான்செப்ட். கிட்டத்தட்ட இது டால்கினுடைய அணுக்கொள்கைக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, அவகாட்ரோ விதியினுடைய பயன்பாடுகள், இதனுடைய பயன்பாடுகள் இதை வந்து நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா கூற்றுகளில் கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. கே லூசாக் விதியினை விவரிக்கிறது. இதனுடைய பயன்பாடுகள், வாயுக்களினுடைய அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது. அவகாட்ரோ விதியினை பயன்படுத்தி வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கணக்கிடலாம். மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை விவரிக்க உதவுகிறது. தென் அனைத்து வாயுக்களினுடைய கிராம் மோலார் பருமனை 22.4 லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் கணக்கிடுவதில் இது வந்து பயன்படுது அப்படிங்கிறத அவகாட்ரோ விதியினுடைய பயன்பாடுகளை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் தென் இவங்க கொடுத்துருக்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறத நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சதன ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னா, ஒரு வாயு அல்லது ஆவியின் ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறு வாயு, நார்மலாக ஒரு கேஸ் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து வாயுவை பற்றி நமக்கு சொல்ல வராங்க. அப்போது ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவி, ஸோ வாயு அல்லது ஆவி ஏதோ ஒன்று நிறைக்கும், நார்மலாக ஒரு மூலக்கூறு வாயுவினுடைய அந்த நிறைக்கும் ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறைக்கும், ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனுடைய நிறைக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கு ஈக்குவல் பண்ணி தான் இதனுடைய விகிதத்தை தான் நம்ம வந்து ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்றது நமக்கு வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ நார்மலாக ஏதோ ஒரு கேஸ் அப்படிங்கிறதையும் ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறைக்கும் உள்ள விகிதத்தை தான் நமக்கு இதில் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, ஆவி அடர்த்தி அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன் மாதிரி டெரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபைனலாக ஒப்பு மூலக்கூறு நிறை சீக்கிரம் 2 × ஆவி அடர்த்தி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தென் செகண்ட், இந்த சம்ஸில் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்க்கப்பட்ட கணக்குகளையும் புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்சரையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.